ஓ மகா கணபதியே நமக வணக்கம் இந்த வீடியோ மூலமா நம்ம மார்ச் மாசத்திற்கு உண்டான பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக இந்த வீடியோ மீனம் ராசிக்காரங்களுக்கு சொந்தமானது மீனராசினியர்களே உங்களுக்கு என்ன கவலை இந்த மாசம் உங்களை மாதிரி சூப்பரா வாழக்கூடியவங்க யாரும் இல்லை ஏன்னு கேட்டா ராசிநாதனே ஒன்பதாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ஐந்தாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அதுபோல் ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக பிரமாதமாக இரண்டாம் இடத்திலே தனஸ்தானத்தில் போய் பிரமாதமாக உட்கார்ந்திருக்கிறார் பஞ்சம் பசி பட்டினி கொடுமை துக்கம் துயரம் தரித்திரம் சிக்கல் சிரமம் சட்டம் வழக்கு இப்படி எந்த தொல்லைகளுக்கும் நீங்கள் ஆட்பட போகிறதில்லை அந்த அளவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்ய காத்துக்கிறது அடி தூள் கிளப்புங்கள் சூப்பராக இந்த மாதத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு சூப்பராக இருக்குது நீண்ட தூரத்து பயணங்கள் உல்லாச பயணங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வருது இதுவரைக்கும் கனவு என்று வைத்திருந்த அனைத்து காரியங்களையும் நனவாக்கி மகளக்கூடிய வாய்ப்புகள் மீனம் ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதத்தில் நிறைய இருக்குது ஆக ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு எண்ணிய காரியங்களை ஈடேற்றிக் கொள்வதற்கும் சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி மகிழ்வதற்கும் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து உதவி செய்வதற்கும் இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் முன்னேற்ற பாதையை அமைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் பயமே கொள்ள வேண்டாம் தொட்டகாரியம் தொடங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இரண்டாம் இடத்ததிபதி ரெண்டாம் இடத்திலே வந்து உட்கார்ந்ததினால தனம் குடும்பம் வாக்கு வீட்டுக்குள்ளே அமைதி நிலவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகின்ற மனப்பான்மைகளில் மிகப்பெரிய உதவிகள் பெருகும் ஆணும் பெண்ணும் இயல்பாக உங்களுடைய கருத்து பேதங்களை மறந்து உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய நல்ல தகவல் உண்டு உறுதியாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அதுபோல் கிட்டத்தட்ட இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த உதவிகளெல்லாம் உங்களை நோக்கியே வந்து கொண்டிருக்கக்கூடியது வரவு வைத்து மகளுங்கள் உழைப்பாற்றலை பயன்படுத்தி வெல்லுவது எப்படி என்பதை இந்த மாதத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டிக் கொடுக்கின்ற அளவிற்கு உங்களுடைய உத்வேக மகிழ்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் மூன்றாம் பாவாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் விற்றிருக்கிறார் அப்புறம் என்ன கோர எல்லா விதத்திலும் உங்களுக்கு வேண்டிய சுப சுமூகமான நன்மைகள் கிடைக்கப் போகுது உடன்பிறந்த தங்கை தம்பி இப்படிப்பட்டவங்களிலிருந்து மிகப்பெரிய நல்லதுகள்லாம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது உறவுகள் பலப்படக்கூடிய மாதம் இது நான்காம் பாவாதிபதி ராசியிலேயே நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கிட்டத்தட்ட வீடு வாசல் அடிப்படை வசதிகள் கார் வாகனங்கள் இப்படி எல்லா விதத்திலும் நன்மைகள் கூடி வருவது போல் தாய் தகப்பன் உடல்நிலைகளிலே மிகப்பெரிய முன்னேற்றம் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு நன்மை தரும் எதிரிகளை கொடுக்கக்கூடிய சூரிய கிரகமாக இருக்கக்கூடியவர் ஆறாம் பாவாதிபதி அவரும் இந்த மாதத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்கின்றார் ஒரு விதமான எதிர்ப்புகள் பிரச்சனைகள் துன்பங்கள் இதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளே இல்லை எனலாம் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதகிரகம் உங்களுக்கு ராசியிலே வீற்றிருக்கிற காரணத்தினாலும் குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் துன்பம் இல்லாத பஞ்சம் இல்லாத ஒரு விதமான மகிழ்ச்சியான நினைப்பதை நடத்தி கொள்வதற்கும் சாதிப்பதற்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆமாம் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்து செய்திகள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது ராசிக்கு எட்டாம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்து புதிய மனை புதிய வீடு இன்னும் சொத்துக்களை சேர்க்க அலைவது ஓடுவது வெளிநாட்டு பயணங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் போன்ற துறைகளில் வாழக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை பெரிய தொழிற்சாலைகள் தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்கத்தின் உதவி நட்டமில்லாத ஒரு வாழ்க்கை பாதை கண்ணுக்கு தெரிகிறது என்று சொல்லக்கூடிய மன உத்வேகம் இத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்து பலன்களிலே பார்க்கும்படியாக இருக்கும் அதுபோல் பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய நன்மை ஆகையினால பணப்புழக்கத்துக்கு கவலையே இல்லை திடீரென்று பிள்ளைகளிலே மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் நல்ல இணக்கமான சூழல் உண்டு நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவி குடும்ப உறவுகள் பலப்படும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த பிள்ளைகள் குடும்பத்தை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த திருமண எல்லாம் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தம் வீட்டுக்குள் மகிழ்ச்சியும் சுப செய்திகளும் தாண்டவமாடக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து மகிழலாம் பத்தாம் இடத்தில் சனியும் கேதுவும் சம்பந்தப்பட்டபடியினால சில பேர்களுக்கு சொந்த தொழில் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் முடக்கங்கள் ஏற்படுவது போன்ற சூழல் இருந்தாலும் அதை தவிர்த்து விடுத்து வெளியில் வரக்கூடிய சா அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்குது நிறைய சம்பாதிப்பீங்க கொஞ்சம் செலவும் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த மாதத்து செய்திகளில் வரவுக்கும் செலவுக்கும் குறைகள் இல்லை என்பது ஒரு பக்கத்தில் இருக்கிறபோது மகிழ்ச்சிக்கும் துன்பத்துக்கும் ஒரு குறைகளும் இல்லை துன்பம் வரவே வராது மகிழ்ச்சி கூடிக்கிட்டே போகும் ஆக எப்படி பார்த்தாலும் மீனவராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்து பலன்கள் மிக்க நல்ல பலன்கள் என்பதை அறிந்து புரிந்து செயலாற்றி மணமகிழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்